அடைக்கலம் தரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய சிந்தனை உபாகமம் 33 அதிகாரம் 27 வசனம். அநாதி தேவனே, உனக்கு அடைக்கலம். ஆபத்தும் தீமையும் விபத்துக்களும் நிறைந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்து கொள்ள அடைக்கலத்தையும் பாதுகாப்பையும் தேடுவது உண்டு. சிலர் சுயமாக அடைக்கலம் தேடுகின்றனர், சிலர் உலகத்தை சார்ந்து அடைக்கலம் நாடுகின்றனர். சிலர் தங்களின் பணம், பதவி, அதிகாரம், பொருள், செல்வம், கல்வி இவைகளை கொண்டு அடைக்கலம் தேடி இவைகளே தங்களை பாதுகாக்கும் என்று நம்புகின்றனர். அப்படி நம்பின அநேகர் தங்கள் நம்பிக்கையினால் வெட்கப்பட்டும் போயினர். ஆனால் நிறைவான அடைக்கலத்தையும் பாதுகாவலையும் கொடுப்பவர் ஆண்டவர் ஒருவரே. உங்கள் வாழ்விலும் நீங்களும் அடைக்கலம் தேடி ஓடிக்கொண்டிருக்கலாம். உலகத்தை தேடாமல் நிறைவான அடைக்கலத்தை தருகின்ற ஆண்டவரை தேட அழைக்கப்படுகிறீர்கள். மாணவன் ஒருவன் பள்ளி வளாகத்தில் அமர்ந்திருந்த குருவியின் மீது கல்லறிந்தான். அந்த குருவியின் சிறகு ஒடிந்து விடவே அதனால் வலி தாங்க முடியவில்லை. அன்று மாலை மழையும் பெய்ய ஆரம்பித்தது. எனவே தன் கூட்டுக்கு செல்ல முடியாத குருவி முதலில் ஒரு பனை மரத்திடம் சென்று, பனைமரமே, இன்று மட்டும் எனக்கு தங்குவதற்கு இடம் தருவாயா என்று அடைக்கலம் கேட்டது. குருவியை ஏளனமாக பார்த்த பனைமரம் சிறகுடிந்த குருவிக்கு நான் இடம் தரமாட்டேன் என்றது. பாவம் அந்த குருவி மெல்ல நொண்டி நொண்டி தென்னை மரத்திடம் சென்று, தென்னை மரமே, நீயாவது எனக்கு இடம் தருவாயா என்று அடைக்கலம் கேட்டது. தென்னை மரமும் கைவிட்டது. இப்போது குருவிக்கு அழுகையே வந்துவிட்டது. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிய குருவி அந்த மலையில் தத்தளித்து கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக வந்த இன்னொரு மாணவன் சிறகுடிந்த குருவியை பார்த்து பரிதாபப்பட்டு அதை தன் கையில் ஏந்தி தன் குடைக்குள் வைத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். வீட்டிற்கு கொண்டு சென்றால் அம்மா திட்டுவார்களோ என்று பயந்த அந்த சிறுவன் குருவியை அங்கிருந்த ஆலமரத்துக்கு அடியில் விட்டுவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடினான். மழையிலும் குளிரிலும் உடல் நடுங்கிய குருவி ஆலமரத்திடம் அடைக்கலம் கேட்டது. சிறகுடிந்த குருவிக்கு நான் அடைக்கலம் தருவேன் என்று கூறி குருவி தங்குவதற்கு இடம் கொடுத்தது ஆலமரம். ஆலமரத்தின் பொந்திற்குள் ஏறி அமர்ந்த குருவி சற்று நேரத்தில் வலியை மறந்து குருவியும் தூங்கி போனது. அன்றைய நடு இரவில் பயங்கரமான புயல் அடித்தது. அதிகாலை பொழுதில் கண்விழித்து எழுந்த குருவி மெதுவாக பொந்திலிருந்து வெளியே எட்டி பார்த்தது. அப்போது ஒரு துயரமான காரியத்தை கண்டது. புயல் காற்றினால் பனைமரமும் தென்னை மரமும் வேருடன் சாய்ந்தது. ஆனால் ஆலமரம் மட்டும் அப்படியே நின்றது. அன்புக்குரியவர்களை, முட்களுக்கு நடுவில் வாழ்வது போல் பகைவர்களுக்கும் எதிராளிகளுக்கும் மத்தியில் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பகைவர்கள் பகைத்தாலும், எதிராளிகள் எதிர்த்தாலும், நண்பர்கள் நகைத்தாலும், உங்கள் கஷ்டங்களில் உங்களுக்கு அடைக்கலம் தருபவர் ஆண்டவர் மட்டுமே. அவர் என்றும் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு அடைக்கலம் தருவார். ஜெபிப்போம். அனுதினமும் அடைக்கலம் தந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நாளின் காலை பொழுதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்திருக்கிற சரீர நன்மைகளுக்காக, ஆத்மீக இவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அடைக்கலம் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமும் அனுகூலமான துணையுமாக இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்வீராக. இந்த நாளுக்குரிய நன்மைகளை அனைவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
தேவையோடிருக்கிறவர்களின் தேவைகளை சந்தித்து அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உலக தீமைகளுக்கு நீங்களாக்கி ஆபத்திலிருந்து விலக்கி பத்திரமாக அனைவரையும் பாதுகாக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.